நீட் தேர்வு விலக்கு மசோதாவை ஆளுநர் ஆர் ரவி திருப்பி அனுப்பிய நிலையில் அடுத்த கட்ட நிலை குறித்து விவாதிக்க நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள குறிப்பில் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் சட்ட முன்வடிவை திருப்பி அனுப்புவதற்கான கோப்பு ஆளுநரால் கடந்த ஒன்றாம் தேதி கையெழுத்திட்டு இரண்டாம் தேதி மாலை தமிழக அரசால் பெறப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த கடிதம் உடனடியாக சட்டப்பேரவை தலைவர் அரசால் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ள தமிழக அரசு நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக உள்ளதாக தெரிவித்துள்ளது தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்கு கோரும் சட்ட முன்படிவு சட்டமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்பொழுது ஆளுநர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து ஆராய்ந்து நீட் தேர்வு பற்றி உண்மை நிலையை தெளிவாக விளக்குவதோடு இந்த சட்ட முன்வடிவை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுக்கும் என்றும் இனித்து விவாதித்து முடிவெடுக்க நாளை சென்னை என்றும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக விவாதித்து முடிவு செய்ய அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிஜேபி திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளாா்